ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஆர்கே, இது உங்க ஃபேவரட் 2K கேமர்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட விளையாண்ட ஒரு வெறித்தனமான ஒன் விஷயம் சொன்னா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் நம்ம கடைசி வரையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வந்து நம்ம சேனல 60% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல பார்த்தேன். ஸோ 40% தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறீங்களா? ஸோ அந்த 60% பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிடுவேன். ஸோ ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு போயிருங்க. அதை அழுத்தினீங்கன்னா அது வெள்ளை கலரில் வேறு மாறுமா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு வாட்டி அதை அழுத்தி வெள்ளை கலரில் மாறுதா இல்லையான்ட்டு. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள வரலாம். சரி, இப்போ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னடா திடீர்னு நீ போய் சப்ஸ்கிரைபர் கூட 1v1 போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை நாள் தான் நம்மளும் தெரிஞ்ச முடிச்சுட்டு அடி வாங்குறது அபினவ் அஜித்துன்ட்டு. ஸோ ஒரு நாள் தெரியாத முடிச்சுட்டு தான் அடி வாங்கி வைப்பமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை சண்டை விட்டேன். இவன் தான் சண்டைக்கு வாடா, நீ தான் பெரிய ஆளாச்சே சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இவன் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன், சம்மடி அடிச்சுட்டான். ஸோ இந்த மேட்ச் கேவலமாக அடி வாங்கியிருப்போம். ஸோ இந்த மேட்ச்சில் எப்படி விளையாடக்கூடாதுன்னு அவங்க போடு. ஸோ டெசர்ட்டிகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இது நல்லா தான் அடிக்குதானா நமக்கு சொல்ல தெரில. ஸோ அங்கே பாருங்க வந்துட்டான். ஸோ என்னென்னமோ பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில, முடிச்சு விட்டான். ஓகே, விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ரவுண்டு தானே ஜெயிச்சிருக்கேன் விடுன்ட்டு நானும் விட்டுட்டேன், ஆனால் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அடுத்து. ஸோ ஒரு ரவுண்டு ஜெயித்தோடனே, ஸோ இதாங்க ஃபஸ்ட் ரவுண்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் அப்படியே போயிடும். ஸோ ஆனால் இந்த மேட்ச் யார் பாயாக எடுத்துருப்பா நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும் இந்த மேட்ச், செம்ம கம்பேக் கொடுத்துருப்போம் நம்ம. ஒரு கட்டத்தில் வந்து 5-0 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டஃப் கொடுத்து மறுபடியும் வந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ குளோவால் என்கிட்ட இல்லை, நான் காசு இல்லை என்கிட்ட. ஸோ போன ரவுண்டு சமாளி அடிச்சுட்டான், அதனால தான் வந்து குளோவால் வாங்குறது காசு கேட்டேன். சரி ஓகே, கொடுங்கச்சி குளோவால் கேட்டேன், கொடுத்துட்டான். சரி ஓகே, இங்கே தான் இருக்கான் பார்த்தாச்சு. கன் எடுத்துட்டு அட்ரா, ஏய் இங்கே வந்துட்டான்டா, போடுறா போடுறா போடுறா. ஸோ ஹெட் ஷாட் வந்துட்டு நினைக்கிறேன், ஓகே முடிச்சிட்டான். இவன் பயங்கரமான ஒன் டப் பிளேயராக இருப்பான் போல இருக்கு. ஸோ தெரியாமல் இவனை போய் சண்டே கூட்டமே, நம்ம வேணால் ஒரு சின்ன நூபு கூட்டியாக கூப்பிட்டு வந்துருக்கணும். ஸோ நம்ம கூட விளாட்றதுக்கு நூபு குட்டி கூட பெருசு தான், ஒரு பாட்டை கூட்டு வந்துருக்கணும். தெரியாத நம்ம போய் இவனை கூட்டு வந்துட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, அங்கே தான் வராமல் பார்த்தாச்சு. ஸோ நம்ம மேலே ஏறிவோம், மேலே ஏறிட்டு குளோவல்லாம் போட்டு ரெடியாக நிப்போன்னு சொல்லிட்டு தான் குளோவல் இடறான் போடு அப்படியே செலக் செலக் செலக். ஓகே, இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நான் எப்படி உங்களுக்கு விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக போய் எடுக்கலாம். ஸோ எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கணுன்னா வந்து நிறைய நல்ல சேனல்லாம் இருக்குது, போய் அதில் பாருங்கள். எப்படி விளையாடக்கூடாதுன்னு வேணால் இந்த சேனலில் பாருங்கள். ஓகே, சம்மடி கொடுத்து மறுபடியும் முடிச்சிட்டான். 3-0 ரொம்ப அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறது நான். ஸோ ஓகே, இது மார்ஷல் எலக்ட்ரிக்கு. ஸோ இந்த மார்ஷல் எலக்ட்ரிக் எப்போவுமே ஒரு காமெடி நடக்கும், நம்ம இங்கே போவோம் அவங்க அங்கே வருவாங்க. ஸோ கடைசியில் வந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் சண்டை நடக்கும். இது ஒவ்வொரு ஆட்டமும் நடக்கிறது தான், ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ ஓகே விடுங்க, அங்கே தான் நிற்கிறான். ஸோ வந்துட்டான், ஏ வந்துட்டான்டா போடுறாடி. ஏ ஓகே, சுற்றி குளோவல் போட்டு ஏ இங்கே ஒன்று நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா உள்ளே வந்து முடிச்சிருப்பான். ஓகே விடுங்க விடுங்க, மெடிக்கிட்டு போட்டுப்போம், இன்னொரு மெடிக்கெட் போட்டுக்கூடா. ஸோ அதுக்குள்ளே அங்கே சுட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால தான் சுட்டு குளோவால் உடச்சி வந்தானா பிரச்சனையாக பேருந்து சொல்லிட்டு அங்கே பாருங்க குளோவால்லாம் போட்டேன். ஸோ இதெல்லாம் ரைட்டாக தான் பண்ணேன், ஆனால் சுடுறதுக்கு தான் மறந்துட்டேன். அங்கே பாருங்க போகிறப்பே முடிச்சிட்டான். 4-0 என்னடா இது இப்படியே போச்சுன்னா என்னடா பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு யூடியூபரா, யூடியூபரோட மானத்தை காப்பாற்றுண்டா வாடான்னு சொல்லிட்டு போடு 5th ரவுண்டு. இந்த ரவுண்டு எப்படியோ ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க வெறித்தனமாக இங்கே இங்கேன்ட்டு குளோவால்லாம் போட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ குளோவால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன், போடுறதுக்கு நானும் அழுத்தினா ஒரு இடத்துலையுமே விடுவ மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது. சரி விடுங்க, இதை வந்துட்டான். ஸோ சம்மடி கொடுத்த இந்த இடத்துல நான் ஒரு குளோவால் போட்டிருக்கோம், தேவையில்லாமல் அப்படியே சுடுறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கி செத்தேன். டேய் சிங்கத்தை சீட்டி பார்த்துட்டடா, இதுக்கப்புறம் ஒன்று சும்மா நோட மாட்டேன்டா, நான் யாருன்னு நினச்சேன், என் கூட சக்திமான் இருக்காரா, 90s kids துணையெல்லாம் என் கூட இருக்கடா, இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ குளோவால்லாம் போட்டு 90s kids யாராவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க கைஸ். ஸோ இவன் நம்மளை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டான். அங்கே பாருங்க 5-0. ஸோ நம்ம சக்திமான் வாங்க, சக்திமான் உங்களோட சிசிய புள்ள எப்படி அடி வாங்க, அதை வந்துட்டான் செம்ம ஹெட்செட். ஸோ போடு வேற லெவலு. ஸோ ஒரு ரவுண்டு ஜெயிச்சாச்சு. ஓகே, நம்ம சக்திமான் கோச்சிக்கிட்டாரு. ஸோ ஏன்னா வந்து அவர் எந்த வீடியோலையுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா, ஸோ அதனால தான் கோச்சிக்கிட்டாரு. ஓகே, நான் உங்களை ரேங்க்டு மேட்ச்சில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சக்திமான் வாக்கு கொடுத்துட்டேன். ஓகே விடுங்க விடுங்க, இதோ வந்துட்டான். டேய் போடுக்குள்ள வேலை. ஸோ இந்த இடத்துல பாருங்க, சொன்னோம் அப்படியே ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அவன் அதுக்குள்ளே சுற்றிட்டு வந்துடுறான், ஏன்னு தெரில, முடிச்சு விட்டான் மறுபடியும். அங்கே பாருங்க 6-1. ஸோ இந்த மேட்ச் போனதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்தளவு ஸ்பீடாக போய் நம்மளை அடிச்சு முடிச்சிட்டான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 2-0 ஜெயிச்சிருப்போம். ஸோ ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரவுண்டு அவனுக்கு நெட் இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படியே எலிமினேட் ஆயிட்டான். ஸோ ஒரே இடத்துல என்ன நான் சுற்றலான்னு தான் பார்த்தா, இருந்தாலும் வேணா விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அவன் எலிமினேட் ஆயிட்டான். ஸோ அதனால தான் அந்த ரவுண்டை கட் பண்ணியிருப்பேன். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே, இதுவாக வந்துட்டான், மரட்டும் மரட்டும். சக்திமானோட அருளை பாடுறா, இப்போ செம்மட்டி போடு செம்ம ஹெட்டு. ஓகே, நம்ம 3 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம் வெற்றிகரமாக. ஸோ 6-3. ஓகே இல்லை, ஓ சாரி கைஸ், ஸோ இன்னொரு ரவுண்டு கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தெரியாமல். ஸோ எடிட்டில் கட் பண்ணிட்டேன். ஸோ 6-4 நம்ம இன்னொரு ரவுண்டு அதில் சாமாயிச்சாட்டு அடிப்போம், போய் போய் அந்த ரவுண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரவுண்ட்லாம் போட்டு தான் நான் ப்ரோ பிளேயர்னு உங்களை நம்ப வச்சுட்டு இருக்கேன், அந்த ரவுண்டை போய் தெரியாதனமாக கட் பண்ணிட்டேன். ஸோ சாரி, ஸோ ஆனால் சாம ரவுண்டாக இருக்கும்.
சரி போயிட்டு போது போங்க. ஸோ யாருக்கு நாலு ஜெயிச்சிருக்கோம், ஸோ எப்படியாவது விடக்கூடாதுடா அவனை, மேலே ஏற விட்டாதான்டா அவன் வந்து ஒன் டேப் அடிப்பான், கீழே வச்சு முடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறித்தனமாக அங்கே பாருங்க, மேலே ஏற விடக்கூடாது அவனை, அப்படியே குளோவல் போட்டு லாக் பண்ணிட்டு. இப்போ எப்படியும் அவன் அந்த சைடு தான் வருவான்னு தெரியும். வா குமாரு, நீ இங்கே தான் வருவேன்னு எனக்கு தெரியும், போடு. ஏய் கன் எடுக்காத குமாரு, அதை உள்ள வை குமாரு குமாரு. ஸோ செம்ம போடு. ஓகே வெற்றிகரமாக அஞ்சு ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். ஸோ ஆறுக்கு அஞ்சு வெயிட்டாக போயிட்டுருக்கு. ஓகே யார் ஜெயிப்பான்னு தெரில, மார்ஸ் எலக்ட்ரிக் அசோக் இந்த கேலண்டரில் குறிச்சு வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி. ஸோ இந்த மார்ஸ் எலக்ட்ரிக்கில் தான் நம்மளை விட்டுட்டு கதரை கதரை அடித்தான், ஐ மீன் துப்பாக்கி வச்சு சுட்டான், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ கதரை கதரை நம்மளை துப்பாக்கி வச்சு சுட்டான், அதுக்கு இப்போ பழி வாங்குறதுக்காக தான் வேண்டாம் வந்திருக்கேன். ஸோ சொன்னேன்னா நான் வந்து அடிப்பண்டா மறுபடியும்ட்டு வந்துட்டான். அங்கே பாருங்க ஸ்போட் ஏய் மறுபடியும் போடு. ஸோ க்ளோவல் போடுற க்ளோவல் போடுறேன் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். ஸோ இப்போ அவன் சுற்றிட்டு வருவான்னு தெரியும், ஏன்னா அவன் ஹீல் பண்ண மாட்டான், அவன் அளவுக்கு வச்சிருக்கான். ஸோ அதை போட்டு ஓடி ஓடி வந்துடும் போட். ஓகே ஆறு காரன் ஜெயிச்சிடும். ஸோ இந்த ரவுண்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கைஸ் போயா. ஸோ யார் ஜெயிப்பான்றது கமெண்ட் சொல்லுங்கள், இந்த டூ கேவா இல்லை அந்த எஸ் எஸ் எவனா, பாலா தைரா சி பாலா வீரா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த ரவுண்டு செம வெறித்தனமாக போகும், அப்படியே ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சுக்கவே மாட்டோம், அப்படியே க்ளோவால் போட்டே சமாளிச்சிட்டு இருப்போம் பாருங்கள் நீங்களே. ஓகே எங்கே இருக்கான்னு தெரியல. ஸோ அங்கே தான் இருக்கான். ஸோ நம்ம க்ளோவாலே மறைஞ்சிட்டு நம்மளை வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே எல்லா க்ளோவாலையும் இழுத்த. இப்போ பாருங்க அவன் அப்படியே ஸ்டம்மிச்சு, அது பேர் என்ன ஸ்டன் ஆகிட்டான். ஓகே ஏய் என்ன வெறும் எட்டு தான் போகுது, இதுக்கு இதுக்கு நீ நான் போய் ஃபிஸ்ட்டு பண்ணியிருந்தாலே 50 பேருக்குமே. ஸோ வர வரையே இந்த கண்ணெல்லாம் ரொம்ப கேட்குறாங்க. ஸோ எனக்கு தான் சொல்ல தெரியலையா இல்லை அவங்க உங்க கேட்குறாங்க என்னான்னு தெரில. ஏய் சுற்றிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். ஓகே ஓகே இங்கே ஒரு க்ளோவில் போடும். ஸோ இப்போ அப்படியே சுற்றிட்டு போய் அடிக்கலான்னு நானும் எளிமையை பார்த்துட்டு. ஸோ ஆனால் அடி விடுவில. ஸோ அப்படியே குறுக்கீழே மாறிட்டு சரி விடுங்க க்ளோவில் போட்டுருவோம் போட்டாச்சு. ஓகே எங்கே இருக்கான்னு தான் தெரில, அங்கே வர ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும். சரி ஓகே மறுபடியும் நம்ம குளோவால், நம்ம குளோவாலே மறைஞ்சு வந்து நம்மளே அடிக்கிறான். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, ஓடனானா எங்கேருந்து பார்த்தான்னு தெரியல சமாடி கொடுத்துட்டான். சரி ஓகே இருந்தாலும் போடுறாடே ஹெட் மடிச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கப்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினீங்கன்னா அது வெள்ளை கலரில் மாறுமா, அதை மட்டும் அழுத்தி பாருங்க வெள்ளை கலரில் மாறுதா இல்லையான்ட்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.